हाय हेलो வணக்கம் இது உங்கள் சீர்காழி சரவணன் இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா உலக அளவுல சக்தி வாய்ந்த ராணுவ பலம் பொருந்திய நாடுகளினுடைய பட்டியலை ஒரு ஆய்வு நிறுவனம் மிலிட்டரி டைரக்ட்னு சொல்வாங்க அவங்களுடைய வெப்சைட்ல அவங்க வந்து வெளியிட்டு இருந்தாங்க சோ இதன் அடிப்படையில் உலக அளவில் நான்காவது பலம் பொருந்திய ராணுவ நாடா இந்தியாவை அறிவிச்சிருக்காங்க இந்த பட்டியல்ல முதல் இடத்துல சைனா இருக்காங்க இரண்டாவது இடத்துல அமெரிக்கா மூன்றாவது இடத்துல ரஷ்யா இருக்காங்க நான்காவது இடத்துல இந்தியா இருக்காங்க ஐந்தாவது இடத்துல பிரான்ஸ் இருக்காங்க இதுல வந்து ஒன்பதாவது இடத்துல பிரிட்டன் யுகே இருக்காங்க இந்த பட்டியல வந்து 100 புள்ளிகளுக்கு வந்து கால்குலேட் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க இத எடன் அடிப்படையில் அவங்க சொல்றாங்க அப்படிን பார்க்கறப்ப அந்த நாட்டினுடைய ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை அவங்களுடைய சாலரிஸ் அதே மாதிரி அந்த நாட்டினுடைய கடற்படையினுடைய வலிமை தரைப்படையினுடைய வலிமை மேலும் அந்த நாட்டினுடைய ஏர் ஃபோர்ஸினுடைய வலிமை அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்கள் அவங்களுடைய அணு ஆயுத திறன்கள் இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி இந்த பட்டியல வந்து அவங்க வெளியிட்டு இருக்காங்க இதுல வந்து சைனாவுக்கு வந்து 182 புள்ளிகளையும் அமெரிக்கா வந்து அடுத்த இடத்துல 174 புள்ளிகளோடையும் ரஷ்யா வந்து மூன்றாவது இடத்துல 169 புள்ளிகளோடையும் இருக்காங்க இதுல வந்து நான்காவது இடத்துல இந்தியாவுக்கு வந்து 61 புள்ளிகள் கொடுத்திருக்காங்க இந்த பட்டியல ஒட்டுமொத்தமா நம்ம அனலைஸ் பண்ணும்போது தரைப்படையில ரஷ்யா வந்து அசுர வளர்ச்சியோட சக்தி வாய்ந்த நாடா இருக்காங்க சைனா பொறுத்த வரைக்கும் வலிமையான உலக அளவுல வலிமையான கடற்படையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடா இருக்காங்க இதுல வந்து அமெரிக்கா வந்து உலக அளவுல சக்தி வாய்ந்த ஏர்போர்ஸ் விமானப்படையை கொண்ட நாடா இருக்காங்க இது வந்து எடன் அடிப்படையில் நம்ம அப்படி சொல்றோம் அப்படின்னா கடற்படையை பொறுத்த வரைக்கும் சைனா கிட்ட ஒட்டுமொத்தமா 406 கப்பல்கள் இருக்கு இதுக்கு அடுத்த இடத்துல ரஷ்யா வந்து 278 கப்பல்களோட இரண்டாவது இடத்துல இருக்காங்க மூன்றாவது இடத்துல 206 கப்பல்களோட அமெரிக்கா இருக்காங்க சமீபத்துல அமெரிக்காவுடைய ராணுவ தலைமையகமான பென்டகன் வெளியிட்டு இருந்த ஆய்வு அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உலக அளவுல சீனாவுடைய கடற்படை தான் வலிமையா இருக்காங்க அமெரிக்கா சீனாவுக்கு எதிராக கடற்படை ரீதியா பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சோ நம்மளுடைய கடற்படையை சீனா அளவு கொண்டு போகணும்னா இன்னும் பலப்படுத்தணும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க சோ அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலேயே இந்த பட்டியலையும் கடற்படையிலையும் சைனா வந்து முதல் இடத்துல இருந்தாங்க விமானப்படை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து அமெரிக்கா வந்து முதல் இடத்துல இருக்காங்க அமெரிக்கா விமானப்படையில மற்ற நாடுகளால தொட முடியாத அளவுக்கு அசுர வளர்ச்சியோட இருக்காங்க ஒட்டுமொத்தமா இந்த பட்டியல பார்க்கும்போது அமெரிக்காவிடம் 14,141 எண்ணிக்கையிலான போர் விமானங்களோட முதலிடத்துல இருக்காங்க இதுல இரண்டாவது இடத்துல 4,652 எண்ணிக்கையிலான போர் விமானங்களோட ரஷ்யா இருக்காங்க மூன்றாவது இடத்துல சைனா 3,587 போர் விமானங்களோட இடம் பிடிச்சிருக்காங்க இதுல வந்து நான்காவது இடத்துல இந்தியா பொறுத்த வரைக்கும் 2,119 எண்ணிக்கையிலான போர் விமானங்களோட இருக்காங்க நம்ம நாட்டினுடைய போர் விமானங்களை வந்து நம்ம அதிகப்படுத்துறதுக்காக பல்வேறு உள்நாட்டு தயாரிப்புகளை வந்து ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க சோ அடுத்த ஒரு 5 ஆண்டுகள்ல நம்ம சைனாவை விமானப்படை ரீதியா வந்து மிந்திரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதே நேரத்துல பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா 1,364 போர் விமானங்கள் வச்சிருக்காங்க நம்ம பாகிஸ்தான விட அதிகமா இருந்தாலும் கூட நம்மளுடைய வலிமையான இரண்டு எதிரிகளா வந்து சைனா மற்றும் பாகிஸ்தான் இருக்காங்க சோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுடைய விமானப்படை வந்து பலம் பொருந்தியதா சர்வதேச அளவுல நான்காவது இடத்துல இருந்தாலும் கூட சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு சவால் அளிக்கக்கூடிய வகையில நம்மளுடைய ஏர்போர்ஸ் உடைய விமானங்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்த வேண்டிய அவசியம்ங்கிறது நமக்கு இருக்கு அடுத்ததா தரைப்படை பொறுத்த வரைக்கும் தரைப்படை அதுல வந்து ரொம்ப முக்கியமானது வந்து டேங்க்ஸ் அந்த வீரங்கிகள்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் கவச வாகனங்களும் ஒரு நாட்டினுடைய தரைப்படைக்கு மிக முக்கியமானவை அந்த அடிப்படையில ரஷ்யா கிட்ட வந்து 54,468 எண்ணிக்கையிலான தரைப்படை ராணுவ தளவாடங்களோட அவங்க வந்து அந்த பட்டியல முதலிடத்துல இருக்காங்க அடுத்த இடத்துல அமெரிக்கா வந்து 50,326 எண்ணிக்கையிலான டேங்க்ஸ் கவச வாகனங்கள் இதெல்லாம் வச்சிருக்காங்க இந்த பட்டியல மூன்றாவது இடத்துல சைனா பொறுத்த வரைக்கும் 41,641 எண்ணிக்கையிலான தரைப்படை தளவாடங்களோட மூன்றாவது இடத்துல இருக்காங்க இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா நிதி ஒதுக்கீடு ஒரு நாடு வந்து அவங்களுடைய ராணுவத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குறாங்க அப்படிங்கறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் உலக அளவுல அதிக ராணுவத்திற்கான நிதி ஒதுக்கக்கூடிய நாடுகள் பட்டியல்ல தொடர்ந்து வந்து அமெரிக்கா முதலிடத்துல இருக்காங்க இதுல வந்து இரண்டாவது இடத்துல வந்து சைனா இருக்காங்க மூன்றாவது இடத்துல வந்து இந்தியா இருக்காங்க அமெரிக்கா ஒரு ஆண்டுக்கு அவங்களுடைய ராணுவத்திற்கு
தோராயமா 732 பில்லியன் யூஎஸ் டாலர் செலவுக்கு வந்து நிதி ஒதுக்குறாங்க. இந்திய மதிப்புல கால்குலேட் பண்றப்ப சுமாரா 53 லட்சம் கோடிகள் இருக்கும். அடுத்ததா சைனா வந்து இரண்டாவது இடத்துல 261 பில்லியன் யூஎஸ் டாலர் செலவுக்கு வந்து அவங்களுடைய ராணுவத்திற்காக நிதி ஒதுக்குறாங்க. இந்திய மதிப்புல கால்குலேட் பண்றப்ப 18 லட்சம் கோடி வரும். அடுத்த இடத்துல உலக அளவுல 3வது இடத்துல ராணுவத்திற்கு அதிக நிதி ஒதுக்கக்கூடிய ஒரு நாடா இந்தியா இருக்காங்க. இந்தியா தோராயமாக 71 பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுல வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து ராணுவத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யறாங்க. இந்திய மதிப்புல பாக்குறப்ப சுமாரா வந்து 5 லட்சம் கோடி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒட்டுமொத்தமா ராணுவ பலத்தை கணக்கிடுறப்ப உலக அளவுல 4வது சக்தி வாய்ந்த நாடா வந்து இந்தியா இருக்காங்க. அமெரிக்கா ரஷ்யா சைனாவோட கம்பேர் பண்றப்ப நம்ம வந்து கம்மியான அளவுல வந்து ராணுவத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்து இந்த இடத்த வந்து நம்ம அடைஞ்சிருக்கோம். இன்னும் அதிக அளவுல நம்ம நிதி ஒதுக்கீடு செய்யும் பட்சத்துல நம்ம நிச்சயமா வந்து இன்னும் அதிகமா பலம் பொருந்திய ராணுவமா மாற முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அமெரிக்கா ரஷ்யா பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த ஆயுத ஏற்றுமதி அப்படிங்கறத ஒரு பிசினஸ் பெரிய அளவுல பண்றாங்க. சோ அதனாலதான் அவங்களால இவ்வளவு நிதிகளை வந்து ராணுவத்திற்காக செலவிட முடியுது. சோ நம்மளும் இப்ப வந்து ஏற்றுமதி அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கோம், அதாவது ராணுவ தளவாடங்களை. சோ அதுல கிடைக்கக்கூடிய வருமானத்தை நம்ம மீண்டும் ராணுவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து முதலீடு செய்யும் பட்சத்துல நம்மளுடைய விமான போர் விமானங்கள், ராணுவ தளவாடங்கள், கடற்படை சம்பந்தமான போர்க்கப்பல்கள் இதனுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். சோ இதன் அடிப்படையில வரும் ஆண்டுகள்ல இந்த பட்டியல வந்து இந்தியா முன்னோக்கி செல்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியே சொல்லப்படுது. சோ இதான் இந்த ஒரு பதிவுல நான் சொல்ல வந்த விஷயம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை அவசியம் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய்ஹிந்த்.